நம்ம இன்னைக்கு ஸ்லைம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது சர்ஃபெக்சல், கம், வாட்டர், நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது, அப்புறம் வந்துட்டு பெயிண்ட். நான் வந்து கோல்டன் பெயிண்ட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பெயிண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்மை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போதைக்கு கோல்டன் பெயிண்ட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த விதமான பெயிண்ட், அதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அந்த விம்ஜு, இந்த விம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சர்ஃபெக்ஸ் சர்ஃபெக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சமாக விம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திரி திரிய வர மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் திரி திரிய நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு நான் எல்லாம் எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் அது கெட்டியாகாமல் வரணும். நம்ம அப்புறமேட்டு எக்ஸஸ் வாட்டர்லாம் அப்புறமேட்டு புரிஞ்சு எடுக்கணும். இந்த கன்சி ஆரம்பிக்கும், இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்புறமேட்டு கையில் மிக்ஸ் பண்ணலாம். கையில் கையில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு புரிஞ்சு எடுத்துக்கணும். சாஃப்டர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு எடுத்துக்கிட்டே புரிஞ்சு அதுலேயே போடாத. ரொம்ப சூப்பரான ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்ட் ஃப்ளஃபியான ஸ்லைம். சோ சாஃப்ட். சிம்பிள் சர்ஃபெக்சல் பவுடர், கம், அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, அவ்வளோதான். வாட்டர். Thank you guys. Thank you guys.